அதே சப்ஸ்கிரைபர் கூட போய் சாப்பிடாது போட்டுறாதையா நீ செய்ய அந்த வேலை. இது 22ஆம் ஆண்டு நடந்த கவலையில் பார்த்தீங்கன்னா போய் உதவி செய்ய போய் உபத்திரம் குழந்தை குழந்தைறாங்க. வணக்கம் உறவுகளே, யாழ்ப்பாணத்திலிருந்து சங்கவி, வாரவரசத்திலேருந்து சங்கவி தான், தவறான தூக்கிட்டம் சேனல்ல இருந்து. எல்லாம் ஒன்னால வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறோம். அதே மாதிரி நாங்களும் சந்தோஷமா இருக்கிறோம். இந்த காணொலி பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமான வருஷமாக இருக்கலாம். இந்த 2000 சில பேருக்கு சோகமாக அமைஞ்சிருக்கலாம், சில பேருக்கு சந்தோஷமாக அமைஞ்சிருக்கலாம். வார வருஷம் எல்லாருக்கும் கட்டாயம் நல்ல ஒரு சந்தோஷமான வருஷமாக அமையணும் உண்டு, இறைவனை வேண்டிக்கொள்ளணும். இந்த காணொலி பார்த்தீங்கன்னா எங்கட 2022ஆம் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாற்றங்கள் நடந்தது, சந்தோஷமாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், ஏமாற்றமாக இருக்கலாம், இதை மூன்றும் எப்படி எப்படி இருந்ததுன்னு சொல்லித்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா சங்கவைக்கு தடிமன் தடிமன் குரலோட சளியா இடுமல் இடுமல் அதுதான் பார்த்தீங்கன்னா குரல் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. இந்த 2022ஆம் ஆண்டு நடந்த சந்தோஷமான விடயங்கள்னு பார்த்தீங்கன்னா முதல் எனக்கு பார்த்தீங்கன்னாடா ஃப்ளைட்டே நான் ஏறினது இல்லைன்னு முதல் தடவையாக விமானத்தில் அதுவும் இந்தியாவுக்கு போனது, தமிழ்நாட்டுக்கு போனது, பேரை சந்தித்தது, பல இடங்களுக்கு போனது, உறவுகளை சந்திச்சு, அதே மாதிரி சாப்பாடு வகைகள்னு சொல்லி பல இதுகள் எல்லாம். இதெல்லாம் இந்த ஃபஸ்ட்டு நான் இந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 1st இங்கே வழிகிட்டுறான். அதுதான் இந்த வருஷத்தின் ஹைலைட்டுன்னு சொல்லாமல் தமிழ்நாட்டுக்கு போனது அதான் மிகப்பெரிய சந்தோஷமான விடயம் இந்த வருஷத்தில். 22 பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு போய் இலங்கை தமிழர்களை சந்திச்சது தான் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னாடா நான் ஒரு நாள் கூட அவையே அதை வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இலங்கை தமிழர்களை. உண்மையிலேயே நாங்கள் கூட வீடியோ சில இதுலேயும் ஒருத்தர் ஒன்றுலேயும் பார்த்தது, ஆனால் நான் போயிருந்தேன், அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மற்றது அதான் உண்மையிலே அந்த இடத்துல சந்தோஷமான முடியும்னு சொல்லலாம். இலங்கை தமிழர்களை சந்தித்தது எங்களை உறவுகளை எல்லாரும் ஒரே இதாக்கலான்னு வேறுபாடு இல்லை. நாங்கள் சந்தித்தது ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. அதே மாதிரி கலாச்சாரம் இதுன்னு பலதையும் சந்தித்தோம். என்றாலும் உணவு வகைகள் எல்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு, நல்ல சுவையான உணவுகள். அப்படி அங்கே இல்லாடாமல் போய் வித்தியாசமான உணவு கண்ணால் காண முடியாத உணவுகள் கூட சாப்பிட்டு அதுதான் சங்கவி தான் சாப்பிடுற பார்த்தது மட்டும்தான், வீடியோஸில் பார்த்தது மட்டும்தான். அதுவும் இல்லை அங்கே வித்தியாசமான உணவுகள் எல்லாம் பேக்க வாங்கி வச்சு போட்டு ரூமுக்கு இருந்து வேற சாப்பிட்டுட்டார். என்ன கொண்டு வரணும் போட்டு வாழைப்பழ பணியாரம் எல்லாம் கொண்டு வரவே இல்லை. வாழைப்பழ பணியாரம் இல்லை, ட்ரை பனானான்னு சொல்றேன். அந்த உலர வச்ச பனானா வந்து கொஞ்சம் வேண்டி கொண்டு வந்தேன், ஆனால் அந்த உலர வச்ச பனானான்ற சுவைக்கு நான் அடிமையாகி அவ்வளோத்தையும் சாப்பிட்டேன். சரி, நான் நானே செய்து தரணும் உங்களுக்கு வாழைப்பழத்தில் காயை வச்சு செய்துடுவேன். நீங்க செஞ்சாவே தர்ற மாதிரி இருக்கு. நான் அதை நாங்கள் வெயிலுக்கு வச்சோம்னா சரியா வடிவாக வரும், நான் அப்படி செஞ்சு வரேன். உண்மையாவே 2022 பெரிய மிகப்பெரிய சொல்ல முடியாத வார்த்தையால சொல்ல முடியாத மிகப்பெரிய பெரிய பெரிய சந்தோஷம் உண்டா, 100K சப்ஸ்கிரைப் வந்தது. 2022ஆம் ஆண்டு நடந்த சந்தோஷத்தில் இதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். இந்த சில்வர் பிளே பட்டன் கிடைச்சது பாத்தீங்கன்னா இதை விட்ட சந்தோஷம் எனக்கு வேற இல்லைன்னு சொல்லலாம். உங்களுக்கு இத கட்டாயம் காட்டணும், உங்களுக்கு உங்களை காட்டணும். ஏன்டா உங்களால கிடைச்சதான் இது, இது காசு கொடுத்து கூட கிடைக்காது, உங்கள்ட்ட அன்பினால கிடைச்சது, அதுக்காக தான் காட்டுறோம். என்ன பாருங்க, இது உண்மையாகவே கொளி வைக்கணும்ட ஆசை, ஆனால் அப்படியே பொழுதினிக்க வச்சிருக்கிறேன். இது ஆனால் ரொம்ப சந்தோஷம், உங்களோட அன்புக்கு திரும்ப 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 ரொம்ப சந்தோஷம் சொல்கிறேன். ரொம்ப நன்றி உங்களோட அன்புக்கு. என்னடா பாருங்க, தவகரன் வியூஸ் 1,00,000 சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்குன்னு சொல்லி அதை பொறிச்சு விலைக்கு தான் உங்களோட அந்த ஒவ்வொரு இது முடங்க என்னென்ன ஆர்த்தியார் சொல்கிறேன்னு தெரியல. அவ்வளோ சந்தோஷம் இந்த இது உங்களோட அன்பால் கிடைச்சது. அது பார்த்திங்கன்னா பெட்டிக்காக வச்சுக்கிறேன் அப்படி. என்னடா சில பார்த்திங்கன்னா வெளியில் வச்சா அதில் தூசு வட்டுறோம்டாக்காண்டி அப்படியே பெட்டிக்கு வச்சுக்கிறேன். அதே மாதிரி 100,000 உறவுகளால் பின்னி பிணைக்கப்பட்டது இந்த வருஷம் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 170,000
சப்ஸ்கிரைபர் இல்லை நிற்கிற உறவுகளோட இது நாங்கள் நம்ம மேலே கதைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் சப்ஸ்கிரைபர்னு சொல்கிறவங்களுடைய தப்பாக நினச்சிக்கலாங்க. பல பேர் உறவுகள்னு சொல்லிக்க பல பேர்னு யோசிக்கிறீங்க, சொந்தக்காரரோன்னு யோசிக்கிறீங்க. அதுக்கடுத்து நாங்கள் சப்ஸ்கிரைபர்ன்ற அந்த இதை சொல்ல வேண்டி இருக்குது. இல்லாட்டி நாங்கள் அப்படி சொல்ல வேணும் உறவுகள்லாம் உண்மையிலே இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா உறவுகள் நம்மளோட கொமெண்ட்ஸில் தான் நாங்கள் உயிர் வாழ்கிறோம்னு சொல்லுதான். வாழ்க்கையில எவ்வளவு கவலை இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதெல்லாம் மறந்து பாக்குறதுன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸ் தான், கமெண்ட்ஸ் தான். அந்த கொமெண்ட்ஸ் எழுமங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தி இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னாட்டா பல பேர் வந்து ஒவ்வொரு நாளும் கொமெண்ட்ஸ் அடிப்பினோம். அந்த கொமெண்ட்ஸ்களையும் நாங்கள் கடைசியாக வாசிக்கிறோம். யார் யார் கொமெண்ட்ஸ் தொடர்ந்து அடிக்கிறது தவற விட்டால் கூட நினச்சிக்கலாம் கடைசியாக உங்களுக்கு தர்றமேன்னுட்டா பல பேர் எங்களோட 2022 நிறைய கொமெண்ட்ஸ் பண்ணாங்களோ எங்களுக்கு படிமானமாக பேருகள் கொமெண்ட்ஸாலே அதெல்லாம் கட்டாயம் சொல்கிறோம். 100,000 சப்ஸ்கிரைபர் வந்த உடனே நாங்கள் 3 நிற சாப்பாடு வந்து நாங்கள் ஆச்சிரியமத்துக்கு கொடுக்குறோம்ன்ற மாதிரி அதே மாதிரி செய்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கட 2,00,000 சப்ஸ்கிரைபரோட நாங்கள் அடுத்த ஒரு பெரிய ஒரு இது பிளான் ஒன்று பண்ணிக்கிறோம், அதை செய்ய கட்டாயம் சொல்கிறோம். அது 2,00,000 அப்படியே அதே மாதிரி இப்போ நாங்கள் 170,000 கிட்ட போய்க்கொண்டு 170,000 உறவுகளோட இப்போ போய்க்கொண்டிருக்கிறோம். அதுதான் இந்த 2022 கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அடுத்த சந்தோஷம் 2022 அடுத்த சந்தோஷம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஆகளுக்கு நாங்கள் உதவி செய்திருக்கிறேன். மேலும் சந்தோஷம். ஆனால் பல பேர் வந்து தப்பாக நினைக்கிறீங்க போடாது. ஏன்னடா சில நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேயும் போயிட்டு உறவுகள் விட்டு சாப்பிட்ருக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இலங்கையிலும் இந்த இடத்துல குடும்ப உழவை சாப்பிட்ருக்குறேன். உண்மையில் பல பேர் தப்பாக நினைக்கிறீங்களோ தெரியல. ஏன்னடா என்னடா அவன் எல்லா இடத்துக்கும் போகிறான் சாப்பிட்றான்ன்றது தப்பா அப்படி யோசிக்காங்க. எல்லோரும் என்ன உண்டா தான் பார்க்குறேன்னா அவன் வற்புறுத்தல் இருக்குத்தானே அந்த அவன் ஆசை. அது நாங்கள ரொம்ப நாங்கள் கதைக்க அவைக்கு மனவருத்தம் ஆகுது. நாங்கள் சாப்பிட வரையில் அப்படி இப்படின்னு சொல்ல 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 அவைக்கு ஒரு இது வரும். அவன் அன்பு பாசத்துக்காண்டி தான் நாங்கள் போய் சாப்பிட்டாங்க. நீங்கள் யாருமே ஒரு ஒரு தப்பான எண்ணத்தை தப்பான கண்ணோடு பார்க்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா ஒவ்வொருத்திலையும் ஒரு பாசம் இருக்குது. இப்போ நாங்கள் போனதால் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டினோம், எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறத விட அவர் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ரொம்ப ரொம்ப அந்த இதுக்காண்டி நாங்கள் போய் சாப்பிட்டோம். நாங்கள் ஒரு சந்தோஷத்துக்காண்டி என்ன இப்போ உறவுகள் விட்டு போகிறது ஒரு சந்தோஷம். அதேமாதிரி தான் ரொம்ப சந்தோஷம் அவங்க விட்டு போனது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் போயிருக்கிறேன். அவளுக்கும் அதே மாதிரி எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி. உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் காவாசி வருடம் வீட்டுல இல்ல மொத்தத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கவலைன்னு சொல்லல. அது ஆனா வீட்டை விட்டு பிரிஞ்சிருந்தது ஒரு சின்ன ஒரு மனசு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பிறகுதான் எனக்கு தெரியும் ஒரு இங்கே இருந்து இப்போ புலம்பெயர்ந்து நாட்டில் வசிக்கிறாக்கள் எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுவேன். நம்ம அம்மா அப்பாவை பிரிஞ்சு குழந்தைகளை பிரிஞ்சு எல்லாம் இருப்பினம் மனைவியை பிரிஞ்சு இருப்பினம் அவையில் அவ்வளோ கஷ்டப்படினோம். எனக்கு தமிழ்நாட்டுக்கு போன அப்புறம் தெரியும் என்னடா 1-2 மாதம் நிற்கவே ஜோசனை கிணக்கு வரும். அப்படி நடந்ததுதான் இந்த வருஷம். கிணகாலம் பிரிஞ்சிருந்தது, வீட்டையும் பிரிஞ்சிருந்த சங்கவி. இப்போ குடும்பத்தில் போனால் அது ரொம்ப சந்தோஷமாகவே இருந்திருக்கும். தனியாக போனபடியாக சந்தோஷம் இல்லை. பிப்ரவரி மாதத்தில் நான் தமிழ்நாட்டுக்கு போனதில் ராமேஸ்வரத்துக்கும் போயிருந்தேன். அப்படிங்க பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் பிரச்சனை நடந்த தொழிற்சிட்டம் மாட்டுப்பட்டதான் ரொம்ப பெரிய மாட்டுப்பட்டது. அதை சொன்ன ஒரு எதிர்பாரா அது ஒரு பிரச்சனை பிள்ளையான தகவல் வந்து அதை என்னென்னு சொன்னால் நான் போய் ரூம் எடுக்க போனேன். அந்த ரூம் காரர் வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் சாயல்குடின்ற இடத்துல நான் ரூம் எடுக்க போனேன். அந்த ரூம் எடுத்த இடத்துல வந்து ரூம் எடுத்துட்டேன். எடுத்து நடித்தாமல் 10 மணிக்கு போகிறேன். நான் கன்னியாகுமரியிலேருந்து சாயல்குடிக்கு போக பார்த்திங்கன்னா எப்படியோ ஒரு கன நேரம் சென்றதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு அரச பேருந்தில் போனோடையதான் அது கொஞ்சம் லேட் ஆகிட்டு அப்போ நான் இதோ 6 மணியோ 8 மணியோ 7 மணியோ ஏதோ அப்படியான நேர்ந்தேன். அதை எடுத்து நான் அங்கே போய் சேர 11 மணிக்கிட்ட கடைசி பஸ் இல்லாமல் போனால் 12 மணி ஆகிட்டு சாயல்குடியில் போயிட்டு சாயல்குடியில் ஒரு ரூம் ஒன்று எடுத்தேன். ரூம் எடுத்துகிட்டு இந்த பதிலெல்லாம் காட்டி போட்டு போயிருக்கேன். ரூமுக்கு போய் படுப்பமுண்டு தலைனியை எல்லாம் அந்த ரூமுக்கு சின்ன ஒரு ரூம் தான். அப்போ நான் ஓகே படுப்பமுண்டுட்டு படுத்த கட்டில படுக்கவும் வந்து கதவை தட்டினேன்.
பார்த்தா போலீஸ் தம்பி என்னதுக்கு வந்துக்கிறீங்க இதுன்னு வந்து சொல்லி எல்லாம் விசாரிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு டீட்டெயில் எடுத்துட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா காலமே அடுத்த நாள் காலமையும் பிரச்சனை அதே மாதிரி நடிச்சாமல் நடந்த பிரச்சனை அதே மாதிரி காலமே திருப்பி ஒருக்கா வந்து இன்குவரி பண்ணி திருப்பி பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக மூக்கையூருக்கு போனேன் உங்கள் மீனவண்ணாவிட்ட அந்த இடத்துல வந்து அந்த பிரச்சனை தொடர்ந்துட்டு அந்த 11 மணிக்கு வீட்டை இருந்து கோல் வருது போலீஸ் வந்தது வீட்டை வந்து சிஐடி வந்ததுன்னு சொல்லி ஊர் முழுக்க விசாரிச்சுட்டா கடைசி எங்களை வீட்டையும் வந்தது உண்மையாவே அந்த ரூம்காரர் வந்து சொல்லி இருக்கலாம் போலீஸ்கிட்ட வந்து பதிஞ்சு நீங்க உங்கள்கிட்ட வந்து கேட்டிருக்கலாம் அல்லது பிரச்சனை இல்லை தெரியாத நீ போலீஸ்கிட்ட பதியணும் அதுவும் என்ன சொல்லுங்க எல்லாமே அவர் வந்து களவா வந்ததுன்னு சொல்லலாம் என்னன்னா பாஸ்போர்ட் இருக்குது இருக்கு ஆனால் அதையும் கூட பார்த்தீங்கன்னா அந்த என்குவரி கியூ பிரான்ச் வந்து விசாரித்ததையும் விட பல மடங்கு இங்கேயும் விசாரித்தவ அதுபடியே எந்த தப்பும் இல்லை என்னென்னா பல நோக்கத்தில் விசாரிச்சிருக்கலாம் என்னென்னா பார்த்தீங்கன்னா இலங்கையில் இப்போ போத வஸ்து பொருட்கள் கடத்துகிற பிரச்சனை இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல என்ன சொல்கிறது பல பிரச்சனைகள் இருக்குது அதுக்காண்டி தான் அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரிச்சது அது எங்களோட வீட்டையும் பார்த்தீங்கன்னா எங்களோட அம்மாவெல்லாம் அழ வச்சுட்டுது அதுதான் மிகப்பெரிய ஒரு கவலைன்னு சொல்லலாம் அந்த ரெண்டு விடயங்கள்லாம் மிகப்பெரிய கவலைன்னு சொல்கிறேன் 2022 இந்த விடயத்தை நான் தப்பாக சொல்கிறேன் இல்லைன்னா அவ தங்கட கடமையை செய்யணும் ஆனால் அது எங்கட வீட்டையும் வந்து அது இதெண்ட போய்க்கான்னு அம்மாவுக்கு ரொம்ப கவலை அப்படின்ட்டு அதுதானே என்னடா வீட்டை வந்து கைது செஞ்சிட்டோம்டா எங்களோட வீட்டை வந்து சொன்னது அதுதான் சொன்னேன் வேலை செய்யலை மூக்கையூர் பகுதியில் வந்து கவரேஜ் இல்லாமல் இருந்தது பிறகுதான் ஒரு மாதிரி கவரேஜ் கிடச்சி வந்தது அந்த அப்படியான ஒரு இது என்னென்னு முதல்ல தான் வந்து கடந்தாச்சு ஓகே அது அதுதான் 2022 நடந்த மிகப்பெரிய கவலையான கவலையான உடையம் சொல்லலாம் எங்களை யூடியூப் சேனலில் வந்த பிரச்சனை அதான் யூடியூப் சேனலில் வந்த பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக போயிட்டு ஹெச்டி ப்ரொசஸிங் பிரச்சனை அதுக்கு ஒரு உங்களுக்கு வீடியோவும் போட்டாங்க அது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க ஒரு மாதம் அது பிரச்சனை இருந்தது சங்கவிதம் படி வச்சுள்ள சொல்லுங்க பெரிய கவலை எங்களுக்கு அந்த ஹெச்டி ப்ரொசஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே காண முந்திலாம் சுற்றிக்கிட்டு நிற்கும் அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு பல முறை தாண்டி கடைசி ஒரு மாதிரி நாங்கள் செய்துட்டோம் ஒரு மாதமே எங்களுக்கு கஷ்டப்பட்டுட்டோம் எங்களுக்கு வீடியோஸை எடுத்ததை போட்டு அது ரிலீஸ் ஆகிறக்குள்ள எங்களுக்கு உயிர் போய் வந்துடும் இப்போ எல்லாம் ஒரு மாதம் முழுதும் பிரச்சனையோட வீடியோ வெளியிட்டாங்க பல பேருக்கும் அந்த பிரச்சனை நான் சொன்ன அப்புறம் தெரிஞ்சிருக்கும் அது ஒரு இதாக இருந்துச்சு அடுத்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா வெள்ளவத்தையில் நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு டெலீட் பண்ண சொன்னது அது சந்தைக்குள்ளே ஏமாற்றம்னு சொல்லலாம் சரியா இந்த 2022 அடுத்த நடந்த ஏமாற்றம் கவலைன்னு சொன்னால் பெரிய ஒரு ஏமாற்றம் என்னடா கிணக்க பிளான் பண்ணி தான் நான் நின்றேன் நான் தமிழ்நாட்டில் 2ஆம் தரம் போயிட்டு வரைக்க டெங்கு காய்ச்சல் வந்துட்டு கடைசி நேரத்தில் டெங்கு காய்ச்சல் அதோட பார்த்தீங்க ஏர்போர்ட்லேயும் பிரச்சனை நடந்துட்டு தம்பி நீங்கள் முதல் நடந்த பிரச்சனை தொடர்ச்சி தானே அது இந்த 2ஆம் தரம் போயிட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை நடந்த பிரச்சனை தொடர்ச்சி நான் ரூமில் நினைக்க ராமேஸ்வரத்தில் நடக்க ராமேஸ்வரத்தில் நினைக்க நடந்த பிரச்சனை இந்த தொடர்ச்சியாக தான் இந்த 2ஆம் தரத்துலேயும் நடந்திருக்கு அது ஒரு அந்த நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சிருக்கீங்க அதுபடியாக திருப்பி போய்க்கோ ஒரு பிரச்சனையை எடுத்துட்டேன் அதான் உண்டு அதே மாதிரி டெங்கு காய்ச்சல் ரொம்ப இதண்டிட்டு வருத்திட்டுது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நாங்கள் டெங்கு காய்ச்சல் தெரியும் ஒருத்தரும் துணை இல்லாமல் செய்யலாது தனியாக இருந்துட்டு டக்குன்னு டிக்கெட்டை 2 தரம் மாற்றினாங்க அப்போக்கே காசு கொஞ்சம் அடிபட்டுடுது தெரியுது அந்த டிக்கெட் கேன்சல் பண்ணால் சில நேரம் அந்த இரவாசி காசு வருமா இல்லாடி வராது ரெண்டாலும் போனாலும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் வீட்டை வர முடியாது இல்லை டக்குன்னு மாற்றி எடுத்து வந்துட்டேன் அதுதான் மற்றது பெரிய ரொம்ப ஏமாற்றம் பார்த்தீங்கன்னா சில சப்ஸ்கிரைபருக்கு தான் அதுவும் தமிழ்நாட்டில் இருந்த சப்ஸ்கிரைபருக்கு என்னடா சந்திக்கலாம் அப்படி ஒரு கவலை இந்த 2022 ரொம்ப எல்லாத்தையும் கடந்துதான் இந்த 2022 ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதே மாதிரி இன்னும் ஒரு கவலையான அப்படியும் பார்த்தீங்கன்னா பல உறவுகளை நான் சந்திச்சுக்கிறேன் உங்களையெல்லாம் வீதியில் காணுவேன் சில இடத்துல வந்து சொல்லி கடையில் காணுவோம் சாப்பாடு கடையில் காணுவோம் அப்படித்தான் நான் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கடையில் கண்டுனேன் வெள்ளவத்தையில் சாப்பாடு கடையில் ஒரு குடும்பத்தை கண்டேன் நான் சரியா குடும்பத்தை கண்டேக்க இன்னும் கண்டு சிரிக்க நானும் சிரிச்சேன்னு சிரிச்சுட்டு கதைக்கிக்க
அந்த உறவுகளோட கதைக்கு ஜெர்மனியிலேருந்து இலங்கையில் கிளிநொச்சிக்கு போய் கொண்டு வந்தவ பயணம் ஏர்போர்ட்டால் வந்து போய்க்கிறன்று இந்த ட்ரெவலிங்கில் இருக்கணும் அப்படிதான் கடையிலான்றான். அப்பவே கதைக்க சொல்லிச்சுன்னா எப்படி இருக்கிறீங்க நானுங்க நல்லா கதைச்சு கொண்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் பெண்டைக்கு வந்து நீ கொண்டு போக முன்னிட்டு அப்போ ஓகே எவ்வளோ நடிப்பீங்கன்னு சும்மா நிலம் விசாரிச்சுட்டு கேட்க சொல்லிச்சுன்னா அப்பா இறந்து போயிட்டார். அதுக்கான தான் மந்திருக்கிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் போட்டு இப்போ தான் மந்திருக்கிறோம்ட எனக்கு நெஞ்சு பிடிச்சமே இருந்துச்சு. என்னடா எவ்வளோ கவலைன்னு ஜோஜி பண்ணுங்க. இப்படியான இடத்துல பல பேர் வந்து ஒவ்வொரு கவலைகளையும் சந்தோஷத்தையும் கடந்து தான் போய் கொண்டு இருக்கிறோம். எனக்கு அப்போ தான் அது எல்லாருக்கும் அது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும். அந்த இடங்களில் இருக்கிய கவிதைக்கு இப்போ இப்போ தான் நாங்கள் அப்பாண்ட இதுக்கு போகிறோம்னு சொல்லிச்சுன்னா எனக்கு ரொம்ப இதாக போயிடுச்சு. அந்த மனசு என்னை ரொம்ப என்ன சொல்கிறது கவலை அடைஞ்சிட்டு எல்லாரும் வெளிக்காட்டாமல் இருப்பினா பல பேர்த்த மனசுகளை பார்க்க சில இடங்களில் நாங்கள் நின்று பார்க்க அந்த வழி தெரியும். அப்படி இந்த 2022 கடந்து போய் கொண்டிருக்கிறோம். பாதிச்ச விடயம் நீங்கள் உங்களுக்கு ஒரு விடயம் ஒன்று நடந்தால் திரும்பி நீங்கள் அந்த விடயத்தை நோக்கியே போக மாட்டீங்க. அப்படியான விஷயம் தான். இப்போ ஒரு ஒன்றால் பிரச்சனை வந்தால் திரும்பி நாங்கள் அந்த விடயத்தை செய்ய மாட்டோம். அது அப்படியான விடயம் உண்டு. நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் உண்டு. உண்மையில் அந்த குடும்பத்துக்கு ஒரு சின்ன ஒரு இதாக செய்ய போய் அது பெருசாக நாங்கள் செஞ்சு கொடுப்போம் மட்டும் யோசிச்சிட்டோம். ரெண்டாலும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மெனக்கவலை. கூரை வந்து விழுகிற கட்டத்தில் இருந்தது. அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கூரை வந்து விழுகிற கட்டத்தில் இருந்தது. அப்போ நாங்கள் சொன்னாங்க கூரையை போட்டு 4 தூணையும் போட்டு உங்களுக்கு தரமா பண்ணிக்கிங்க அதுக்குள்ளே கவனமாக இருக்கலாமே. உடஞ்சி விழுந்தால் பிள்ளைகளுக்கு மேலே விழுந்துடும். அதுதான் செஞ்சு கொடுப்போம்னு நாங்கள் முடிவெடுத்தினாங்கள். ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணியோட கதைச்சு அவர் செய்கிறன்னு சொல்லிட்டார். அப்போ ஆனால் வீட்டுக்காரரவே சொல்லிச்சுன்னா தாங்கள் வீடு கட்ட போகிறோம் கட்டக்கூடிய லோனுகள் எடுத்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும் மாதிரி சொல்லிச்சுன்னா அப்போ சரின்ட்டு சரின்ட்டு அவே வீடு தொடங்கின தொடக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய அத்திவாரம் எல்லாம் போட்டு பெரிய ஒரு வீட்டு இருக்குதுன்னு போய் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறேன்னா 30 லட்சத்துக்கு கிட்டத்து 30 லட்சத்துக்கு மேலது சும்மா ஒரு வீடு கட்டி முடிக்கிறேன்டா. இப்போ நாங்கள் டெம்பரரி ஒன்று போகிறோம்டா போட்டுடலாம். 4 தூணையும் போட்டு இடையில கல்லில் வச்சு கட்டிடலாம். அப்போ அப்படி செய்ய போய் பார்த்தீங்கன்னா அவை வந்து தான் 2 ரூமும் ஒரு ஹோலும் 2 ரூமும் ஒரு ஹோலும் அங்கே கிச்சன் கட்டணும். கிச்சனு சமையல் அறைய இப்போ கட்டையிலேண்டாலும் டெண்டு ஹோலுக்கும் ஒரு டெண்டு அறைக்குன்னு ஒரு ஹோலுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய இடம் பெறப்போகுது. அப்போ அதுக்கு ஒரு இஞ்சி இஞ்சி கூடினாலும் பெருசாக வந்துடும். அவை முதல் இருந்த வீட்டையும் கூட ரொம்ப பெரிய வீடாக எடுத்துக்கணும். அதான் இருக்கிற பிரச்சனை. எடுத்து அவை பெருசாக தொடங்கினதுலாம் அந்த காசு வந்து கிணக்கு நாங்கள் கொடுக்கல தான். இப்போ ஒரு ஆட்களுக்கு வந்து ஒரு அளவு கூட செய்து கொடுக்கலாம். அதுக்கு மேலே செய்து கொடுக்கக்கூடாது ஒருத்தருக்கு மீன் பொறுத்தவரை. ஏன்னாடா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஊக்கம் இல்லாமல் ஒன்றும் செய்யலாதுன்னு எல்லாருக்குமே வந்து ஊக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து என்ன திட்டம்னாலும் செய்து கொடுக்கணும். உண்மையில்தான் நானும் யோசிக்கிறது. இப்போ நாங்கள் ஒரு நீங்கள் இப்போ யாருக்காவது உதவி செய்கிறோம்டா இப்போ நாங்கள் யோசிக்கிற அப்படி தான் ஊக்கமாக ஏதாவது செய்து கொடுக்கணும் அல்லது பொருட்களை கூட நிறுத்திடுவோம்டா மெத்தன நான் யோசிக்கிறது. அல்லது பெருசாக எதுவும் கொடுக்கலாம். ஆனால் பெரிய அளவில் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஊக்கம் கொடுக்குற மாதிரியாவே தாங்களாலே வந்து சண்டை பிடிச்சவே என்ன பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லினும் வீட்டு திட்டம் தந்தது கொஞ்சம் காசுல உங்களுக்கு டெம்பரரியா செஞ்சிடலாம் சொன்னது. நீங்கள் அப்படி இதில் பெரிய சிக்கலாகி போயிட்டு என்னாலும் பாத்தீங்கன்னா தெரியாத ஒரு நம்பர்ல இருந்து கோல் வந்து வந்து சொல்லிச்சுனா அப்படி கோழி கூடு ஒன்று கட்டி கொடுத்துருக்கீங்க. பழித்த இடத்துல வந்து கோழி கூடு கட்டி தந்துருக்கீங்க. ரொம்ப நன்றின்னு சொல்லி கோல் வேண்டிச்சுன்னா நான் சொன்னேன் உங்களுக்கு இது தந்ததே பெரிய விஷயமே. எவ்வளவு பேர் வந்து வீடு இல்லாமல் இது இல்லாமல் இருக்கணும் கோழி கூட ரெண்டு அறையும் ஒரு கோலும் கட்டி கொடுத்தது கோழி கூடா கோழி கூடா. இதை இதை எங்கே போய் சொல்கிற நீங்களே ஜோதிச்சுப்பாங்க மேனச்சாட்சியின்படி இப்படியான ஆக்களும் இருக்கணும். உண்மையாகவே நான் பல இடத்துல பார்த்துட்டேன். சுயரூபம்ன்றது எங்களுக்கு ஒரு ஒரு நாள் பழக்கத்தில் தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரியும். அதுக்கு இது ஒரு உதாரணத்தை நான் எடுத்துக்கொண்டேன். பெரிய ஒரு வெறுப்படைய விடையம்னா 2022 இதுதான். ஐயோ வேணாசாமி இனி ஆளை விட்டா காண வேண்ட மாதிரி. ஓகே உங்களுக்கு இந்த காமெடி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2022 பார்த்தீங்கன்னா பல பேருக்கு பல விதமான இதாக இருந்திருக்கலாம். ரெண்டாலும் ஒன்றும் யோசிக்காமல் இருங்க. அடுத்த வருடம் நல்ல வருடமாக அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம்.
வெறும் சங்கவி தான் சொல்லணும். சங்கவி இப்ப தடிமையானது அவதான் நாங்க போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்து வந்து கொண்டிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பண்ணிடுங்க. அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இது பார்த்தீங்கன்னா ஆங்கில வருடம்டா இருந்தாலும் சரி, அவர் புது வருடம் இருந்தாலும் அதுபடி தான் எல்லாருக்கும் விஷ் பண்ணுறேன். இனிய புது வருட வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இனிய புது வருட வாழ்த்துக்கள்.